ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாஃபோ. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் இது எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வீடியோ. ஏன்னா பார்த்தீங்கன்னா நான் ஒரு லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இது ஃபேக்குன்னு சொல்லி ஒரு டேஷ் சேனல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு டேஷுக்கெல்லாம் டேஷு, அவன் மேலே கேஸ் இருக்குது. அந்த ஒரு கேஸ்னால் பயங்கரமான கேஸு. அது ஜான் லேன் 4 மேலே அவனுக்கு சொல்லிடுறேன், ஓகேங்களா? 11 இல்லை 4 சொல்லிடுறேன், ஓகேங்களா? அதனால் அவன் எதோ உளறிட்டு இருக்கான். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம உயர்கட்ட குழு வந்து அவன் அமைச்சிருந்தாங்க, அந்த சிலபஸ் ரிடியூஸ் பண்ணுறதை பற்றி அமைச்சிருந்தாங்கல்ல. அந்த சிலபஸ் ரிடியூஸ் பண்ணதில் என்ன சொன்னாங்கன்னா, ஆன்லைன் கிளாஸஸ் பேஸ் பண்ணி நாம் ஆன்லைன் எக்ஸாம்ஸாக கண்டக்ட் பண்ணி ஆகணும், இல்லைன்னா ஒரு 3 மந்த் 4 மந்த்து நம்ம ரிடியூஸ் பண்ண சப்ஜெக்டை வந்து ஆஃப்லைனில் சொல்லி கொடுத்து அப்புறமேட்டு ஆஃப்லைன் எக்ஸாம் வைக்கணும் அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஜிசி, ஏஐசிடி, அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டும் சொல்கிறது அதே தான், ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் போதுன்னா அது ஆன்லைன் எக்ஸாம்ஸே வச்சுருங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதெல்லாம் ப்ராசஸாக இருக்கும்போது நம்ம கேட்குறது, கோரிக்கை கேட்குறது தப்பு இல்லை, ஓகேங்களா? ஆல்ரெடி அது நடந்துகிட்ருக்குது, சரி, ஓகேங்களா? அதனால் நானும் எதனா சொல்லியிருந்தேன்னா, இது ஜான்-பிப்ரவரிக்குள்ளே ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ணினா இதை நம்ம கோரிக்கையாக வைக்கலாம், ஏன்னா ஏற்கனவே ஒரு நடைமுறையில் இருக்குது இந்த ப்ராசஸ்ஸு. ஸோ இதனால் வந்து நம்ம கேட்டால் நமக்கு வந்து இது நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே நடந்துகிட்ருக்கிற விஷயத்த நான் கேட்டிருக்கிறேன், அதனால் எந்த ஒரு தப்பு இல்லை. அது மட்டும் இல்லாமல் சிஎம்சியில் வந்து கோரிக்கை வைக்கக்கூடாதுன்னு யாரும் சொல்லவே இல்லை. நம்ம கோரிக்கை கொடுக்க வேண்டியதான், ஓகேங்களா? நம்ம ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணால் மட்டும் எல்லாமே நடந்துருமா? அது மட்டும் எப்படி ட்ரூ நான் கேட்குறேன். எல்லாமே ஒரு ட்ரை தானே? அதே மாதிரி தான் சிஎம் செல்லுக்கு நான் கோரிக்கை அனுப்புகிறேன், இதை தெரியாமல் ஃபேக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. செகண்ட் விஷயம், நான் இன்னொன்று சொல்லியிருந்தேன், மனு ஒன்று போட்டிருக்கேன், அது சீக்கிரம் எனக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன், நீங்கள் எல்லாம் அவன்கிட்ட போய் ஒரு டேஷ் சேனலாக இருந்தால் யார் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜூன் இல்லை ஜூலை, ஓகேங்களா, எக்ஸாம்ஸ்க்கு பப்ளிக் எக்ஸாம் வரும் ஃபஸ்ட்டு சொன்னது யார்? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஹேஷ்டாக் ட்ரெண்ட் பண்ணது, அந்த 10th எக்ஸாம் கேன்சல் பண்ண, அதை ரெண்டும் வந்து வீடியோ டேட்டோட மென்ஷன் பண்ண சொல்லுங்கள் பார்ப்போம். அவனால் மென்ஷன் பண்ண முடியாது, ஏன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் தான் ஃபேக்காக க்ரியேட் பண்ணி ஊரை ஏமாற்றிட்டுருக்கான். செகண்ட் விஷயம் பார்த்திங்கன்னா வந்து இதே மாதிரி நாங்கள் இன்ஜினியரிங் எக்ஸாம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் போர்ட்டல் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதை பற்றி நாங்கள் மறுபடியும் எக்ஸாம் டேட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சோம். அதுக்கு மனுவும் வந்துச்சு, அதை பற்றி அந்த மனு இமேஜ் உங்களுக்கு வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவ்வளோ விஷயம் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸை கன்ஃபியூஸ் பண்ண வரான், ஓகேங்களா? உங்களுக்கு இதை பற்றி எக்ஸ்பிளைனாக உங்களுக்கு வீடியோ வேணால் கீழே டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணி நீங்கள் வாங்க. இது சம்மந்தப்பட்ட டவுட்டு இல்லை ஸ்கூல் சம்மந்த டவுட்டில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.